ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்தியோடய நம்ம என்ன பார்க்க சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கான நிஃப்டியோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை ப்ரீவியஸ் நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கரெக்ஷன் வேரியேஷன், ஆல்டர்னேட்டிவ் வியூவை பொறுத்தவரை நம்ம டயகனல் வேரியேஷன் பார்த்தோம். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி போயிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த டயகனல் வேரியேஷன் தான் போயிருக்கான். ஸோ வரக்கூடிய வாரத்தை பொறுத்தவரை மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு சாலிடான புள்ளி ஸ்ட்ரக்சர் தான் இருக்கான். ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சரும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸ் வியூ கொண்ட பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபைவ் வியூ கொண்ட ஒரு மோட்டிவ் முடிச்சுட்டு ஒரு கரெக்ஷன் வேரியேஷன் எதிர்பார்த்துருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் வேரியேஷனை பொறுத்தவரை இந்த இடத்துல நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 335 ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். லைக் என்ன மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, 0ABC அகைன் 0ABC, நம்ம பேங்க்ஸில் பார்த்த மாதிரி அதே ஸ்ட்ரக்சர் தான். இந்த இடத்துல நமக்கு சிவிஐ ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ நமக்கு சிவிஐ முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபைவ் வே கொண்ட ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இது வேரியேஷன் நம்பர் ஒன். வேரியேஷன் நம்பர் டூ பொறுத்த நம்ம என்ன மாதிரி இருக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபிஃப்த் வே கண்டினியூஷன் பண்ண போகிறோம். அதாவது ஃபோர்த்தை நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபிஃப்த் வே பொறுத்தவரை நம்ம கண்டினியூஷனில் கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஃபிஃப்த் வே பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய செஷனில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனுக்கான லெவலையும் அதுக்கான சப்வே கொண்டையும் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான லெவலையும் அதுக்கான சப்வேவும் நம்ம பார்த்தலாம். ஸோ ஃப்ளாட் கரெக்ஷனுக்கான சப்வே பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி 335 ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 335 ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0ABC 0ABC நமக்கு சி ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இதுக்கான லெவல் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு சி முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபைவ் கொண்ட ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இந்த சீலுக்கான டார்கெட்டை பொறுத்தளவு நம்ம இந்த ஹைக்கும் இந்த பாட்டத்துக்கும் ப்ரீவியஸ் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுபடி மார்க்கெட் ப்ரீவியஸ் நமக்கு 78 ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் வரக்கூடிய செஷனில் சிங்கப்பூர் நிஃப்டிபடி பார்க்கும்போது நமக்கு இந்த 78 பிரேக் அவுட் கொடுக்குறது தான் பாசிபிலிட்டி இருக்கான். அதாவது வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர் நிஃப்டி க்ளோசிங்கை பொறுத்தளவு நமக்கு 1% பாசிட்டிவில் தான் முடிச்சிருக்கான். ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு மண்டே கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதுபடி நம்ம பார்க்கும்போது இந்த 78 கட் பண்ணும்போது அடுத்த லெவல்ன்றது நமக்கு இந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனாக இருக்கும். அதாவது 17,942 அடுத்து நமக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஜோன் நமக்கு சப்ளை ஜோன்ன்றனால இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் இங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் இருக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு ப்ரீவியஸ் கையிலிருந்து அடுத்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனாக ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல்ஸ் நோட் பண்ணியாச்சு. வரக்கூடிய செஷனில் மார்க்கெட் எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனை சாலிடாக பிரேக் அவுட் கொடுக்கும்போது இது நமக்கு அந்த ராலி கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட அடுத்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த மாதிரி அடுத்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனை ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு சிவிஐ கம்ப்ளீட் ஆகும். இங்கேருந்து நமக்கு ஃபைவ் வே கொண்ட ஒரு கரெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோனே நமக்கு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு நமக்கு ஃபர்தராக ஒரு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும்போது இங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் வரலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு என்ன வேரியேஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ரெகுலர் ஃப்ளாட் கரெக்ஷனாக வரும். இதே மார்க்கெட் இந்த ஹார்மோனி சப்ளை ஜோனை ரீச் பண்ணும்போது இது நமக்கு ஒரு எக்ஸ்பேண்டிங் ஃப்ளாட் கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி பேங்க்ஸ்லையும் பார்த்துருக்கோம். அதாவது மார்க்கெட் ஆனது இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணாமல் நமக்கு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு ரெகுலர் ஃப்ளாட் வேரியேஷன். அதே மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு நமக்கு மேலே போகும்போது அது நமக்கு எக்ஸ்பாண்டிங் ஃபிளாட் கரெக்ஷன் வேரியேஷன்ல கிடைக்கும். ஸோ நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷனை பொறுத்த நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபோர்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கூடிய செஷனில் நம்ம ஃபிஃப்த் வேவை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஜீரோவாக இருக்கும். அதாவது ஃபிஃப்த்துக்கான சப்வே நம்ம பார்க்கும்போது இது 0, இது 1, இது 2. இப்போதைக்கு நமக்கு ப்ராக்ரெஸிங் பொறுத்தவரை நமக்கு தேர்ட் வேவ் ப்ராக்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் வேவ் பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய செஷனில் மேலே போகும்போது மினிமம் இந்த ஹார்மோனிக் சப்ளை ஜோன்ல இருந்து நமக்கு இந்த ப்ரீவியஸ் இல்லாட்டி அடுத்த ஹார்மோனிக் சப்ளை ஜோன் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு தேர்ட் வேவ் முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஃபோர்த்து மைனர் கரெக்ஷன் வரும். ஸோ இந்த ஃபோர்த்தை பொறுத்தவரை நமக்கு ஒரு த்ரீ வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபோர்த்தை பொறுத்தவரை நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மினிமம் நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் தான் கொடுக்கும். அதாவது 23-38% மட்டும் தான் கரெக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி 38 முடியும் போது அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஃபிஃப்த் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 38 பொறுத்தவரை நம்ம எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்டுடைய பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹை அதாவது தேர்டுக்கான ஹைக்கும் எடுக்கும்போது 23-38 வரைக்கும் வரலாம். மேக்ஸிமம் 50 வரைக்கும் வரலாம். என்னோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தவரை 38 கட் பண்ணாது, 38 நமக்கு அந்த ஃபிஃப்த்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அந்த ஃபோர்த்தானது நமக்கு இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது. இந்த ஹையை கட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டயங்குலர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஃபார் ரீசன் சொல்லி பார்க்கும்போது நமக்கு ப்ராக்ரெஸிங்கை பொறுத்தளவு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபிஃப்த் வேவ் நடக்கிறதுனால நமக்கு ஃபிஃப்த் வேவில் டயங்குலர் ஸ்ட்ரக்சர் கிடைக்கலாம். ஃபிஃப்த்தை பொறுத்தவரை நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேவ்ன்றதுனால ஒரு கன்சல்டேஷனோட தான் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
ஸோ நம்ம ப்ரீவியஸில் பார்த்த பொறுத்தவரை நம்ம எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் பார்த்துருக்கோம். ஸோ மார்க்கெட் எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் தான் இருக்கான். டயகனல் எங்கே நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணால் மட்டுமே நமக்கு டயகனல் வேரியேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம தாராளமாக இந்த எக்ஸ்டென்ஷன் வேரியேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்து நம்ம ஒரு ஃப்ளாட் கரெக்ஷன் ஆகும். அந்த ஃப்ளாட் கரெக்ஷனுக்கும் நம்ம ஒரு வே பெண்டிங் இருக்கான். மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்டோக் மேலே தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். செகண்ட் வேரியேஷனை பொறுத்தளவு நம்ம எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் எடுத்துக்கும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை பொறுத்தளவு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோக் ஆனது மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா நமக்கு ஃபோர்த் ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுபடி பார்க்கும்போது வரக்கூடிய வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ டேஸ் நமக்கு ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஆகும். அடுத்து வரக்கூடிய ரெண்டு மூணு நாள் நமக்கு ஒரு கன்சாலிடேஷனோ ஒரு கரெக்ஷனோ வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செய்யல, கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.